திமுக அரசு அதிகார பலத்துடன் விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதாகவும் காவல்துறை மூலம் மிரட்டுவதாகவும் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்று ஓராண்டு முடிவடைந்தாலும் உத்தரவாதங்களை நிறைவேற்ற பிரதமர் முன்வரவில்லை எனவும் விவசாயிகளை அடிமைப்படுத்தி ஏமாற்றுகின்ற வேலையாக பிரதமரின் செயல்பாடு உள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக பாஜக அல்லாத 12 மாநில முதலமைச்சர்களை சந்திக்க திட்டமிட்ட போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தவிர 11 மாநில முதலமைச்சர்கள் விவசாய குழுவுக்கு முழு ஆதரவு அளித்ததாக தெரிவித்தார். தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் ஒரு காகித பட்ஜெட் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் பிரச்சினைகளை திசை திருப்பும் வகையில் மூடி மறைத்து நிதி ஒதுக்கீடு இல்லாத ஒரே மாதிரியான பட்ஜெட்டை 3 ஆண்டுகளாக மாறி மாறி படிப்பதாகவும் விமர்சித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் சர்க்கரை ஆலையை அரசுடைமையாக்கப்படும் என கூறிவிட்டு தற்போது அதிகார பலத்துடன் விவசாயிகளை காவல்துறை மூலம் மிரட்டுவதாகவும் திமுக அரசு விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசுடைய வேளாண் பட்ஜெட் ஒரு காகித பட்ஜெட். தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய பிரச்சனையை திசை திருப்பதற்கான வகையில் மூடி மறைக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடே இல்லாத ஒரே மாதிரியான பட்ஜெட்டையே 3 ஆண்டுகளாக தொடர்ந்து மாறி மாறி படித்து வருகிறார்கள். இந்த பட்ஜெட்டால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் அளிக்காது. திமுக தனது சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அடிப்படையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நெல் குண்டால் ஒன்றுக்கு 2500 தருவோம், கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதை கொடுக்க மறுத்துவிட்டு உற்பத்திக்கான மூலதனத்தையும் உற்பத்திக்கான விலையை கணக்கில் கொண்டு ஒரு லாபகரமான விலை கொடுக்க மறுத்துவிட்டு நான் சிறப்பு மண்டலங்கள் அமைக்கிறேன், நான் ஆராய்ச்சி குழு அமைக்கிறேன் என்று பிரச்சனையை தேசித்திருப்பது ஏற்கத்தக்கதல்ல. இந்த பட்ஜெட் என்பது விவசாயிகளுடைய நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் முரணாக இருக்கிறது. முதலமைச்சர் இனி ஏமாற்ற முடியாது, அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஒட்டுமொத்தமாக திமுக அரசு விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது. எனவே இந்த பட்ஜெட்டில் அது பற்றியெல்லாம் எதுவும் குறிப்பிடாதது விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு மோசமான பட்ஜெட் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.